ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஏபிகே விளாக். ஸோ இந்த விளாக் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து எம்ஆர் ஆர்எக்ஸ் 135க்கு வந்து ஸ்பீடோமீட்டர் கேபிள் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ பழைய வீடியோ பார்த்துருப்பீங்க, வந்து அதில் இன்னர் வந்து போயிடுச்சு, ஸ்பீடோமீட்டர் கேபிளில் வந்து உள்ள ரொட்டேட் ஆகிற இன்னர் வந்து கட் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு புது கேபிள் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து ஒரு லோக்கல் பிராண்டில் தான் ஒரு கேபிள் வாங்குச்சு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் போட்டிருக்கு. இது வந்து 100க்கு 135க்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. நீங்கள் வாங்கும் போது கேபிளில் வந்து ஃப்ரிக்ஷன் ஃப்ரீ கேபிள் அது மாதிரி கேட்டு வாங்கிக்கோங்க. ஸோ இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஃப்ரிக்ஷன் ஃப்ரீ கேபிள்னு கேட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து அதுதான் கொஞ்சம் லைஃப் வரும், ரொம்ப நாள் லைஃப் வரும். அகைன் வந்து நீங்கள் கேபிள் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு கொஞ்சம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது கிரீஸோ இல்லை வந்து இன்ஜின் ஆயில் கொஞ்சம் இருந்ததுன்னா வாங்கி உள்ளே போட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கேபிள் வந்து ரொம்ப நாள் வந்து லைஃப் வரும், இல்லைன்னா கூடிய சீக்கிரம் கட்டாயம். இப்போ நம்ம வந்து உடனே இந்த கேபிள் வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ எப்படி சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்றது இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்கும் போது. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகே கைஸ், லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இதுதான் அந்த பழைய கேபிள், இப்போ தான் வந்து ரிமூவ் பண்ணுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிளிப்பு வரும், இந்த கிளிப்பை மட்டும் எப்பவுமே ஜாக்கிரதையாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த கிளிப்பு பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து கீழே மிஸ் ஆயிரும். ஸோ இந்த கிளிப்பை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அகைன் வந்து இந்த இன்னர் கட் ஆயிடுச்சுன்னு சொன்ன பார்த்தீங்களா, இதா ரெண்டு பார்ட்டாக கட் ஆயிருக்குது இன்னரு உள்ளே இருக்கிறது. ஸோ இதை வந்து இதே ஷேப்பில் இருக்கிற மாதிரி கேட்டு வாங்கிக்கோங்க. கடையில் போய்ட்டு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும். இது வந்து கீழே வந்து ஸ்பீடோமீட்டர் அந்த கீழே வந்து பினியன் இருக்குல்ல, அதில் போய் செட் ஆகிறது. இது வந்து மேலே போய் செட் ஆகிறது. ஸோ இப்போ வந்து புது கேபிள் வந்து பிரிச்சிடலாம். ஸோ புது கேபிள் எப்படி தான் வரும், ஃபுல்லாக செட் ஆகின மாதிரி. இது வந்து மேலே டாப்பில் வந்து நமக்கு வந்து ஸ்பீடோமீட்டரில் போய் அங்கே போய் எனேபிள் ஆகும். இது வந்து கீழே பினியன் செட்டுக்கு போயிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரீஸ் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஃப்ரிக்ஷன் ஃப்ரீ கேபிள் அப்படின்றனால உள்ள லைட்டாக கிரீஸ் அப்ளை பண்ணியிருப்பாங்க. இருந்தாலே நீங்கள் வந்து லைட்டாக வந்து நீங்கள் என்ன சொல்லணும்னா, ஒரு நல்ல ஒரு கிரீஸ் வந்து ஒரு பிராண்டான கிரீஸ் வச்சுருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஆயில் விடும்போது வந்து இப்படி மேலே தூக்கிக்கோங்க. ஒரு இன்னர் இழுத்திங்கன்னா ஒரு இன்னர் உள்ளே போயிடும். ஸோ அதுக்கப்புறமேலே இதில் வந்து இப்படி ட்ராப் கொடுங்க, சும்மா ஒரு 2-3 ட்ராப் கொடுங்க. அதுக்கப்புறமேலே இதை வந்து நீங்கள் வந்து இப்படி மேலே கீழே வந்து ஜாக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயில் ஃபுல்லாக உள்ளே இறங்கிடும். அதுக்கப்புறம் இப்போ ரொட்டேட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ஆயில் வந்து உள்ளே இறங்கிக்கும். ஸோ வந்து கேபிள் வந்து லைஃப் வரும் இப்படி போகிறதுனால. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு ஆயில் இருக்குன்ட்டு. ஸோ இதனால் வந்து கேபிள் வந்து உங்களுக்கு கட் ஆகாது. இந்த அது என்ன சொல்கிறது, அந்த ரோப் மாதிரி இருக்கிறது கட் ஆகாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆயில் விட்டுக்கோங்க. விட்டுட்டு அதுக்கப்புறமேல நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ரொட்டேட் ஆகும்போது ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இது இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ இப்போ உங்களுக்கு உள்ளே தெரியுதா அந்த நட்டு போகிற மாதிரி ஒரு ஸ்க்ரூ? ஸோ ஓகே சார், நீங்கள் வந்து இல்லைன்னா வந்து லைட்டாக தனியாக கழட்டிட்டு இது கழட்டிட்டு போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இப்படியே லைட்டாக கொஞ்சம் நேரம் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக போட்டுக்கோங்க. இன்னர் விடுங்க. ஸோ இன்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் மாதிரி தெரியுதா? ஸோ அந்த இதில் பேட்டர்னில் உட்காந்தா தான் கரெக்டாக அது லாக் ஆகும். மேலே இருக்கு, வண்டி மேலே இருக்கு. அவ்வளோதான், எடுத்து வீல் ரொட்டேட் பண்ணுங்க, சுத்தம் பாருங்க. இது கிளிப்பு தானே, சர் கிளிப்பு தானே இது? அது வந்து அந்த கிளிப்பை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க, இல்லைன்னா வந்து அது கலண்டு கலண்டு வந்துடும் வெளியே. அவ்வளோதான், அப்படி போட்டுட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த கிளிப்பு வந்து வெளியே வராது. ஸோ கேபிள் அதுங்க வெளியே வராது. எகைன் வந்து இந்த நம்பர் பிளேட்டுக்கு பின்னாடி வந்து அந்த கேபிள் ஒரு உட்கார சீட் ஆகிற மாதிரி ஒரு நாச்சு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே கேபிள் போட்டுக்கோங்க. இப்போ அவ்வளோதான் கைஸ், போட்டாச்சு. லைட்டாக டைட் வச்சு அந்த மரம் மேலே ஃபுல்லாக ஏற வரி டைட் வச்சுட்டா அவ்வளோதான். ஓகே, முடிஞ்சது வேலை. ஸோ அடுத்தது கீழே
அந்த கிளிப்பில் லாக் பண்ணேன். ரொட்டேட் பண்ணுறதா? ஸோ ஓகே கேஸ், அவ்வளோதான் முடிச்சாச்சு. எகைன் வந்து ஃபோட்டோ ரொட்டேட் பண்ணி பாருங்கள், மீட்டர் லைட்டாக டிவியேட் ஆகுது, ஆடுது ஆடுது, லைட்டாக ஆடுது, அது ஓட்டி பார்த்தா தான் தெரியும் ஓடுது. ஸோ ஓகே கேஸ், அவ்வளோதான் இன்னர் போட்டு ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ மட்டும் ஒரு சின்னதாக ஒரு ரவுண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு வரேன், அது கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். எகைன் வந்து இப்போ வெயில் ஓவர் அடிக்குது, மணி வந்து கிட்டத்தட்ட 12 மேல் இருக்குது, அதனால் வெளியே வந்தால் ஃபோன் ஹீட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடுது, அதனால தான் கிளிப் வந்து டக்கு டக்குன்னு கட்டாய் கட்டாய் வர மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான், பழைய இன்னரை தூக்கி போட்டாச்சு. பார்த்துருப்பீங்க முந்தானத்து அந்த எஸ்ஜி கேம் 6000ஓட டீட்டெயில்டு ரிவ்யூ போட்டிருப்பேன். ஸோ அதை பற்றின உங்கள் கமெண்ட்ஸ் வந்து சூப்பராக இருந்தது. மேக்ஸிமம் வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போலாம் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியாவில் வந்துட்டுருக்காங்க. ஸோ பட்ஜெட்டான பெஸ்ட்டு கேமரா மறக்காமல் வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ நாம் ஒரு சின்ன ரவுண்டு போயிடலாம். எப்போ தான் இந்த லாக்டவுன் வந்து முடியுமோ? அடுத்த ரைடு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வால்பாறை பிளான் பண்ணியிருக்கேன், அதை எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவும் தெரியல. இப்போ ஸோ ஓகே கேஸ், இந்த வீடியோவோட எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ வெயில் வேறு கிட்டத்தட்ட நல்லா அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த வீடியோ என்னன்றது வந்து ஃபைனலாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆடியோ கிளாரிட்டி பற்றி நிறைய பேர் வந்து கீழே கமெண்ட் பண்ணிருக்கீங்க. ஆடியோ கிளாரிட்டி இம்ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கேன், இப்போ தான் எடிட்டிங் சாஃப்ட்வேர் கொஞ்சம் வந்து கற்றுட்ருக்கேன் அடாசிட்டியில். ஸோ இனிமேல் வர ஆடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப லோவாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். ஓகே கேஸ், வேறு நாள் வேறு வீடியோவில் பார்க்கலாம். அதில் தான் பை பை பைக்கில். ஸோ டாடா பை பை, டேக் கேர். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆவி பிடிக்கிறது. ஸோ எந்த ஆவி பிடிக்கிறன்றது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பாருங்கள். ஒரு சைடு வந்து க்ரீன் கலரில் இருக்கும், ஒரு சைடு வந்து பர்பிள் கலரில் இருக்கும். இதில் ரெண்டு மூணு வெரைட்டி. பக்கத்தில் ரொம்ப ஹீட்டாக இருக்கும், கையில் காலையிலும் பட்டுக்காத மாதிரி ஆவி வந்து டக்குன்னு ரிலீஸ் ஆகிரும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த எக்ஸ்பிரிமெண்ட் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருக்குது. அடுத்தடுத்து இந்த மாதிரி வந்து ஹெல்த் ரிலேட்டடாக நாங்கள் நிறைய எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறோம். லைட்டாக மழை தூறுது.